சமய மார்க்கங்கள் கூறியதை அரசியல் இயக்கமாக வழிநடத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தும் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் உள்ள சென்னை திருவிக நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, பேராயர் கிறிஸ்டின் சாம்ராஜ், பொன்னமல அடிகளார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இதில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஸ்டாலின் பின்னர் உரையாற்றினார். அப்போது அனைத்து மக்களும் நல்லிணக்கமாக கொண்டாடப்படும் விழாவாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களின் ஒரு துளி கண்ணீரையும் துடைக்கும் கைகளாக திமுக அரசு திகழ்வதாக முதலமைச்சர் கூறினார். மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டி பிழைக்கலாம் என்று நினைப்போருக்கு எதிரான அரசு திமுக அரசு என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசு என்பது எந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கும் எதிரானதல்ல. இன்றைக்கு மதத்தின் பெயரால் அரசியல் நடத்தி பிழைக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டி அதில் லாபம் பெறலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான அரசு தான் இன்றைக்கு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனித நேயத்தை வளர்ப்பது தான் திராவிடத்தினுடைய கொள்கை. இயேசுநாதராக இருந்தாலும், அண்ணல் முகமது நபியாக இருந்தாலும், அருட்பிரகாச வள்ளலாராக இருந்தாலும், ஏழையின் பசியை போக்கிட வேண்டும், அவர்களின் துன்பங்களை களைந்திட வேண்டும் என்பதே அருள் நெறியாக முன்வைத்தார்கள். சமய மார்க்கங்கள் சொன்னத அரசியல் இயக்கமாக வழிநடத்தி வெற்றிகரமாக அதனை செயல்படுத்தி வரக்கூடிய ஆட்சிதான் உங்கள் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.